வணக்கம். இந்தியா டன்னியூஸ் செய்திகள் வாசிப்பது நிதின் ஜான்சன். சிதம்பரம் அருகே பூவாளை கிராமத்தில் மத்திய குழுவினர் ஆய்வு. மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் ராஜீவ் சர்மா தலைமையில் 4 பேர் கொண்ட குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர். மழையின்போது ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பூவாளை கிராமத்தில் மட்டும் சுமார் 2000 ஏக்கர் விளைநிலங்களில் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி நாசமானது. மத்திய குழுவுடன் தமிழக அரசின் வருவாய் நிர்வாக ஆணையர் பனீந்திர ரெட்டி, கடலூர் மாவட்ட ஆட்சியர் பாலசுப்பிரமணியன் உள்ளிட்ட அதிகாரிகள் உள்ளனர். வெள்ளத்தின் போது பாதிக்கப்பட்டது குறித்த புகைப்படங்கள் வைக்கப்பட்டிருந்ததையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர்.